கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். இது அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம். ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த காலம் அதிர்ஷ்டமாக போகுது, அந்த காலத்தை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம். இன்றைக்கி ஒவ்வொரு இந்த ஜாதகத்தில் அச்சய இலக்கணத்தில் இந்த லக்கண புள்ளி என்னவாக போதோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஒரு ஜாதகருக்கு இன்றைக்கி போணுச்சுன்னா, இது பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களில் உங்களுடைய விஷயங்கள் எது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஒரு வருஷம் ஒரு மாதம் 10 நாள் இயங்கும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா மிக மிக கவனமாக இருக்கணும். ஆனால் வெளிநாட்டு வேலைக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணுறாரு, அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எனக்கு வருது இந்த காலகட்டத்தில் போகுது அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். ஆனால் உடல் ரீதியான தொந்தரவுகளும் தேவையில்லாத ஒரு ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய நோய்வாய் வந்து மிக மிக கஷ்டமாக இருக்கும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஏன் அப்படின்னா, ஒரு ஜாதகர் அந்த லக்கணம் வந்து எந்த நிலையில் இருக்கிறதோ, இன்றைக்கி உதாரணம் கோச்சார கிரகம் வந்து அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எங்கே போவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கேது எங்கே இருக்குது அப்படின்னா விருச்சகத்தில் கேது. அப்போ இந்த ராகுகேது பேர்ச்சியும் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போகக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உடல்நிலை பாதிக்கப்படும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத வேலையில் பிரச்சனை. இந்த வேலையில் பிரச்சனை நீங்கள் என்ன நினைப்பீங்க, சார் என்ன சார் எனக்கு வேலையில் பிரச்சனை, சம்மந்தமே இல்லாமல் என்னை வந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்க வேண்டிய இடத்துல வேணான்னு சொல்லிட்டாங்க, இல்லை இடம் விட்டு இடம் மாற சொல்லிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த முயற்சிகளை நீங்கள் பலமாக மேற்கொண்டீங்கன்னா. ஏன் அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு 10ஆம் வீட்டில் 11ஆம் வீடு அதாவது அந்த விருச்சிகத்தில் வரக்கூடிய கேது கண்டிப்பாக ஜாதகருக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் யோகத்தை கொடுக்க வேண்டிய காலம்தான். அதைட்டு கண்டிப்பாக வந்து மிக மிக சந்தோஷப்பட வேண்டிய காலம்தான். ஆனால் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து உடல்நிலை பாதிப்பு, வயிறு சம்மந்தப்பட்ட பகுதியில் ஆப்ரேஷன் சம்மந்தப்படுறது, அப்படி இல்லை கண் சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன். சார் இப்போ அச்சய இலக்கணத்தில் வந்து அஸ்வினி ஒன்றுன்னு சொல்கிறீங்க, இதை எப்படி நாங்கள் பார்க்க முடியும், இதை எப்படி எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜிங்கிற ஃப்ரீ சாஃப்ட்வேரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டா பர்த்தில் அஸ்வினி ஒன்றுன்னு வந்துச்சுன்னா இதுதான் பலன். இந்த 108 நட்சத்திர பலன்களை கண்டிப்பாக டெய்லி ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு நட்சத்திர பலன் சொல்ல போகிறேன், ஒவ்வொரு நட்சத்திர பாத பலன் சொல்ல போகிறேன். அதில் உங்களுடைய நட்சத்திர பாதம் எது வருது அதுதான் உங்களுடைய பலனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது பயன்படும். ஏன் அப்படின்னா, இது எல்லாமே திட்டமிட்டது. இந்த திட்டமிட்ட நிகழ்வுகளில் நம்ம எதை பயன்படுத்த போகிறோம், எப்படி பயன்படுத்த போகிறோம். இந்த ஏன் அப்படின்னா, ஒரு மனிதன் எப்படிங்க ஒருத்தர் மட்டும் ஜெயிக்கிறாரு, ஒருத்தர் மட்டும் அப்படி இருக்காங்க அப்படின்னா, நம்ம அந்த டயத்தில் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள், அந்த டயத்தில் பயன்படுத்தக்கூடிய நுட்பமான ஒரு சில விஷயங்களை தான் அதை பயன்படுத்தணும், அதில் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த நிகழ்ச்சியோட அமைப்பு. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து யார் அப்படின்னா, காவியாங்கிற ஒரு நபர் வந்து தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுடைய ஜாதகங்களையும் இந்த பின்னோட்ட பதிவில் பதிவு பண்ணுங்கள். ஒரு சில ஜாதகங்களுக்கு, மிக முக்கியமான ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக வந்து பலன் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, எங்களுடைய நேரம் கருதி கண்டிப்பாக அதுக்கான விளக்கம் சொல்கிறேன். அச்சய இலக்கண பத்ததி ஜோதிடத்தில், ஜோதிட முறையில் யார் பார்த்தாலும் ஒரே பலன் தான். ஏன்னா இதை வந்து நிறைய நண்பர்கள் படித்திருக்காங்க, கண்டிப்பாக அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னாலே அதே பலன் வரும். 12/8/1999 12:46 மதியம் தஞ்சாவூரில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாதகருடைய வயது 21. நான் முன்னாடி என்ன சொன்னேன், 20-30 வந்துச்சுனாலே ஜாதகருக்கு என்ன பண்ணோம், கண்டிப்பாக வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்வி வரும்னு சொன்னோன்னா, ஜாதகரோட முயற்சி சம்மந்தப்பட்ட கேள்வி வரும்னா, இந்த ஜாதகம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, திருமணம் செய்யலாமா, இப்போ டைம் இருக்கா, 21 வயசு வந்தோடனே கேட்குறாங்க பாருங்கள். அதுதான் இந்த நீங்கள் 61 வயசில் வந்து திருமணத்தை பற்றி பேச மாட்டாங்கல்ல, 12 வயசில் திருமணத்தை பற்றி பேச மாட்டாங்கல்ல. அதே மாதிரி இப்போ நான் கடைசி என்ன நட்சத்திரம் பார்த்து சொன்னேன், அஸ்வினி 1 சொன்னேன்னா, அஸ்வினி 1 நவம்சத்தில் எங்கே போவோம், ஏஎல்பிலே போவோம். இப்போ அஸ்வினி 1 வந்து சார் திருமணம் செய்யலாமான்னு கேட்டால், கண்டிப்பாக திருமணம் செய்யலாம். அந்த திருமணம் முறை மாறிய திருமணம் தான், அது வந்து காதல் திருமணமாக தான் இருக்கும். கண்டிப்பாக எதிர்பாராத திடீர் திருமணமாக இருக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்காமல் திருமணத்தை அமைத்து கொள்ளலாம். இதுக்கு நீங்கள் ஜாதகம் பொருத்தம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பொருத்தம் இல்லை சார், செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகை தோஷம் இருக்குது, ஏதோ ஒரு தோஷம் இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வு வந்து செவ்வாய் தோஷத்துக்கும் ராகுகை தோஷத்துக்கும் பற்றியான விளக்கங்கள் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, திருமண உறவுகளில் இன்றைக்கி நிறைய இடத்துல பிரச்சனைகள் பிரிவு வர்றதுக்கு காரணம் இந்த கிரகங்கள்னு சொல்கிறாங்க. இந்த கிரகங்கள் வந்து எப்படி இயங்குது, எப்படி இயக்குதுங்கிறத அடுத்த விஷயத்தில் பேசுவோம். இன்றைக்கி வந்து இந்த காவியாங்கிற நபருக்கு லக்கணம் வந்து விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணம் அடுத்தது தனுசு லக்கணம் முடிஞ்சு இன்றைக்கி என்ன லக்கணம் அப்படின்னா மகர லக்கணம். 3வது லக்கணம் வந்துட்டா, 3வது லக்கணம் என்ன சொன்னோம், திருமணத்துக்கான விஷயம்.
நாலாவது லக்னம் சுகத்துக்கான லக்னம்னு எடுத்துக்கணும். மூணாவது லக்னம் வரும்போது இந்த ஜாதகருக்கு லக்ன அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். லக்னத்துக்கு நாளில் இருக்கிறார். அடுத்தது இந்த லக்னத்துக்கு உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாதம். இப்போ இது நாள் வரைக்கும் நம்ம என்ன நட்சத்திர பாதத்துக்கு ஆதிபத்தியம் எடுக்கலை, இப்போ என்ன ஆதிபத்தியம் எடுக்கணும்? மகர லக்னம். மகர லக்னத்துக்கு எட்டாம் வீடு யாரோட வீடு அப்படின்னா சூரியனோட வீடு. அதோடைய நட்சத்திரம் அந்த சூரிய பகவானோட நட்சத்திரம் வந்து யார் அப்படின்னா உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரம் அட்டமாதிபதியாக போகிறது தொட்டு உத்திராடம் ரெண்டு, உத்திராடம் மூணு, உத்திராடம் நாலு கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் கொடுத்துருப்பாங்க. யார் மூலமாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த சூரியன் எங்கே இருக்கோ, சூரிய பகவான் எங்கே இருக்கிறாரோ மகர லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில். அப்போ நண்பர்கள் மூலமாக, இப்போ ஆண் நண்பர்கள் மூலமாக இந்த ஜாதகருக்கு தொந்தரவுகள் தேவையில்லாத பிரச்சனை, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகருக்கு வற்புறுத்துகிறாங்க. கண்டிப்பாக உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இந்த ஜாதகர் திருமணம் நடக்காது. அடுத்த வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம். திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இந்த ஜாதக திருமணம் கிடையாது. திருவோண நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் உண்டு. 2022 தான் இந்த ஜாதகர் திருமணம். அது வரைக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம். சார் நீங்கள் என்ன சொன்னீங்க, ஐந்தாம் வீடு போகும்போது காதல் திருமணம் வரும் அப்படின்னீங்களா? கண்டிப்பாக அந்த திருமணம் இப்போ இல்லை அப்படிங்கிறதான், அதே காதல் திருமணம் இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து நடக்கும். 2021-2022 கடைசி டிசம்பர் மாதம் தான் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடக்குது. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து திருவோண நட்சத்திரம் ரெண்டாம் மாதம் ஏன் திருமணம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கேட்டால், விருச்சிக லக்னத்துக்கு ஏழாம் வீடு திருவோண நட்சத்திரம் ரெண்டாம் வீடு சந்திக்கக்கூடிய காலம் புள்ளி அப்படின்னு இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் படித்த மாணவர்கள் ஜோதிடர்கள்ட்ட நீங்கள் திருமணம் ஒன்றில் நடக்குமா திருமணம் ரெண்டில் நடக்குமானு கேட்டால் திருமணம் ரெண்டில் தான் சார் நடக்கும் அப்படிம்பாங்க. இதுதான் இந்த ஜோதிடம். ஒரே மாதிரியான பலன் அந்த கிரகங்கள் அமர்வு இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுமாரி ஒவ்வொரு லக்ன புள்ளிக்கும் ஒரு பலன் உண்டு. கண்டிப்பாக வந்து இந்த காவியாங்கிற நபர், தஞ்சாவூரில் இருந்து இன்றைக்கி வந்திருக்க சொல்லியிருக்கக்கூடிய நபர் வந்து கண்டிப்பாக வந்து விரைவில் திருமணம் நடக்கணும். அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்ல சந்தோஷமாக அமையும். வேலை வாய்ப்புகள் பத்தாம் அதிபதி இந்த லக்னத்தை அட்டமத்தில் இருக்கிறதோட்டு ஜாதகர் மேல்நிலை கல்வி சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலாமே தவிர வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் அமையாது. அதுக்கு பிறகு வாழ்க்கை மாறும். ரெண்டு வருடத்துக்கு பிறகு தான் இவங்களுடைய திருமணம். இவங்க ரெண்டு வருடத்துக்கு பிறகு தான் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மேல்நிலை கல்வி படிக்க வேண்டிய காலமாக இருக்குது. ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு இறைவன்ட்ட வேண்டியோ. இவங்க வந்து எங்கேயாச்சும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் மட்டும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தொடர்ச்சியாக ஒரு 7 வாரத்துக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து ஒரு தண்டனை மாதிரி ஒரு விஷயம். இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகர் இது கோவிலுக்கு போகணும் ஏன் அப்படின்னா இந்த டயத்தை கொடுக்குறாங்கள்ல அதுதான் தண்டனை சொல்கிறேன். இந்த ஜாதகத்துக்கு மிகப்பெரிய யோகம் உண்டு, பிற்காலத்தில் ஒரு மாற்றம் உண்டு. கண்டிப்பாக வந்து நல்லதொரு திருமண வாழ்க்கை அமையட்டும். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.